ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 5 ரொம்பவே பரபரப்பாக த்ரில்லிங்காக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். இப்போ தான் ஓரளவுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே நேற்று பயங்கரமாக விளையாடினாங்க. ஈவன் இன்மா நன்னாச்சி கூட அவர் வயசுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் பண்ணுவாரன்ட்டு நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே தூக்கி சாப்பிட்டாரு, செம்மையாக விளையாடினார் தான் சொல்லணும். எல்லாருமே சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாதுங்க. அத்தனை பேருமே அமர்க்களமாக விளையாடினாங்க. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட். ஸோ யார் எலிமினேட் ஆக போகிறான், என்ன ஆக போகுது, இல்லை கமல் சாரோட பர்த்டே வருது, அதோட தீபாவளி எபிசோடு இல்லையா, ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு கூட நிறைய டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ப்ரோமோ ஒன் ரிலீஸ் பண்ணப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கி எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ எலிமினேஷன் இருக்குது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் எலிமினேட் ஆக போகிறா, இந்த வாட்டம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே யாருன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இதில் லீஸ்ட் ஓட்டிங்காக இருந்தது அபிநய் ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் புரசலான நியூஸ் அப்பப்போ வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நாளைக்கு சண்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் இப்போ தான் ஓவராச்சு. ஸோ இதன்படி நாளைக்கு எலிமினேட் ஆக போகிறாங்க யாருன்ற நியூஸும் இப்போ தகவல் வெளியே வந்துடுச்சு. ஆமாங்க, ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஸ்ருதி தான் எலிமினேட் ஆகியிருக்காங்களாம். இது ரொம்ப ரொம்ப சேடான நியூஸ் தான். ஸ்ருதி ரொம்பவே ஒரு சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பர்சன். நேத்திக்கு அவங்க அந்த பால் கறக்கிற டாஸ்கில் கூட செம்மையாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பாய்ஸுக்கு ஈக்குவலாக ரொம்பவே இறங்கி விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ஸ்ருதி இவ்வளோ சீக்கிரமே போயிருக்கக்கூடாதுன்னு தாங்க தோணுது. ஸ்ருதி தாமரை கூட காயின் எடுத்த விவகாரத்தில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அதில் கூட ஸ்ருதிக்கு எல்லாருமே நெகட்டிவாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கூட அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்க காயின் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே அவங்க இந்த வாரம் எலிமினேஷனில் வெளியேறிட்டாங்க. இதுதான் இப்போ கிடச்சிருக்க அஃபிஷியலான நியூஸ். கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதை தான் ஏற்றாகணும். ஸோ எல்லோரும் ஒரு நாள் ஒவ்வொரு வாரமும் போய்த்தான் ஆகணும். இனிமேல் இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்கவங்க யங்ஸ்டராக தான் இருக்காங்க, இம்மா நினச்சி தவிர. ஸோ அடுத்தடுத்த வாரம் யார் போவாங்கன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணவே முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஸ்ருதியை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.